ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்திபன் கனவு பாகம் 22. போன பகுதியில் பொன்னன் விக்ரமனை காப்பாத்திட்டதா சிவனடியார் கிட்ட சொன்னது வரைக்கும் பார்த்தோம். ஒரு வார காலமாக விக்ரமன் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்துக்கும் ஸ்வர்க்கத்திலிருந்து நரகத்துக்குமாக மாறிக்கொண்டிருக்கான். நாலாபுரமும் பயங்கரமாக தீ கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருக்கு. பார்த்திப மகாராஜா விக்ரமனுடைய கையை பிடித்து கொண்டு, குழந்தாய், உன்னுடைய ஜென்ம தேசத்துக்காக நீ இந்த தீவில் இறங்குவாயா என்று கேக்குறாரு. அருகில் அருள்மொழி ராணி கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறாங்க. இறங்குவேனப்பா என்று விக்ரமன் துணிந்து விடை சொல்கிறான். தந்தையின் கைப்பிடி தளர்கிறது. விக்ரமன் நெருப்புல இறங்கி செல்கிறான். உடம்பெல்லாம் கொதிக்குது, சுடுது, வேகிறது, எரிகிறது. ஆனா உணர்வு மட்டும் அப்படியே இருக்கு. ஐயோ, இப்படி எத்தனை காலம் எரிந்து கொண்டிருப்பது! ஏன் உயிர் போக மாட்டேன் என்கிறது? ஏன் உடம்பு அப்படியே இருக்கிறது என்று எண்ணி விக்ரமன் துடிதுடிக்கிறான். திடீரென்று ஒரு குளிர்ந்த கை அவனுடைய எரியும் கரத்தை பற்றுது. இன்னொரு குளிர்ந்த கை அவனுடைய கொதிக்கும் மார்பை தொடுது. எரிகிற அந்த தீயின் நடுவில் செந்தாமரையொத்த குளிர்ந்த முகம் ஒன்று தோன்றி அவனை கருணையுடன் நோக்குது. சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் அத்தீயிலிருந்து வெளியே வர்றான். தன்னை அவ்விதம் கையை பிடித்து அழைத்து வந்த தெய்வ பெண்ணுக்கு நன்றி செலுத்த அவன் விரும்புறான். ஆனா அத்தெய்வ பெண் காணல. விக்ரமன் புலிக்கொடி பறக்கும் பெரிய போர்க்கப்பல்ல பிரயாணம் செய்யறான். கப்பல்ல நூற்றுக்கணக்கான சோழ நாட்டு வீரர்கள் அங்குமிங்கும் உலாவுறாங்க. கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பிய போது பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி ராணியும் விக்ரமனை ஆசீர்வதித்து, வெற்றி வீரனாய் திரும்பி வா என்று வாழ்த்தி அனுப்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால அடிக்கடி தோன்றி கொண்டிருக்கு. திடீர் என்று பெரும் புயலும் மழையும் அடிக்குது. கப்பல் கவிழுது. விக்ரமன் கடல் அலைகளுடன் தன்னந்தனியாக போராடுறான். உடம்பு ஜில்லிட்டு போயிருது. கை கால்கள் மரத்து போயிருது. இனி தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று தோன்றிய சமயத்துல இந்திரஜாலத்தை போல ஒரு படகு எதிரே காணப்படுது. படகில் பூரண சந்திரனையொத்த முகமுடைய பெண் ஒருத்தி இருக்கிறா. எங்கேயோ எப்போதோ எந்த ஜென்மத்திலோ பார்த்த முகம்தான் அது. அந்த பெண் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி படகுல விடுறா. அவள் முகம் எல்லாம் நனைந்திருக்கு. அலை துளிகள் தெரித்ததனாலா, கண்ணீர் பெருகியதனாலா என்று தெரியல. அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விக்ரமன் ஆசைப்படுறான். பேச முயற்சி செய்யறான். ஆனா பேச்சு வரல. தொண்டைய அடைத்து கொள்ளுது. இப்படியெல்லாம் ஸ்வர்க இன்பத்தையோ நரக துன்பத்தையோ மாறி மாறி அனுபவித்த பிறகு கடைசியில ஒரு நாள் விக்ரமனுக்கு பூரணமான அறிவு தெளிவு ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் எல்லாம் வருது. காட்டாற்றுங்கரையில மகேந்திர மண்டபத்துல அன்றிரவை தானோ பொன்னனோ கழித்தது வரையில நினைவுபடுத்தி கொள்றான். சுற்றும் முற்றும் பாக்குறான். ஏதோ ஏற்கனவே தெரிந்த இடம் போல தோன்றது. நன்றாக ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தபோது அவனுடைய ஆச்சரியத்துக்கு எல்லை இல்லாம போகுது. ஆமா, உறையூர்ல காவேரி தீவுல உள்ள வசந்த மாளிகையில் ஒரு பகுதி தான் அவன் படுத்திருந்த இடம். இங்கே எப்படி வந்தோம்? யார் கொண்டு வந்து சேர்த்தார்கள்? இந்த மாளிகையில் இப்போது இன்னும் யார் இருக்கிறார்கள்? பொன்னனுடைய நினைவு வருது. அவன் இங்கே தாபஸ்வரத்தின் வேகத்துல தான் கண்ட பயங்கர இன்ப கனவுகள் எல்லாம் லேசாக ஞாபகம் வருது. அந்த அதிசய மாய கனவுகள்லாம் அடிக்கடி தோன்றிய பெண்ணின் முகம் மட்டும் கனவன்று உண்மை என்று அவனுக்கு உறுதி ஏற்படுது. சற்று நேரத்துக்கெல்லாம் பாத சிலம்பின் ஒளி கேட்டப்போ அவள் தானா என்று ஆவலுடன் திரும்பி பார்க்கறான். இல்லை, யாரோ பணிப்பெண்கள், முன்பின் பார்த்தறியாதவர்கள். இன்னும் வைத்தியர் ஒருவர் வந்து பார்க்கிறாரு. பணியாட்களும் பணிப்பெண்களும் அடிக்கடி வந்து வேண்டிய சிசுருஷை செய்யறாங்க. ஆனா பொன்னன் வரல, அந்த பெண்ணையும் காணல. பணியாட்களிடமும் பணிப்பெண்களிடமும் விவரம் எதுவும் கேட்பதற்கும் அவன் மனம் இசையல. அவர்களோ ஊமைகளை போல வந்து அவரவர்களுடைய காரியங்களை செய்து விரும்புறாங்க. அவனுடன் ஒரு வார்த்தையும் பேசல. இவ்விதம் ஒரு பகல் போகுது, இரவு தூக்கத்துல கழியுது. மறுநாள் பொழுது விடிந்ததிலிருந்து விக்ரமனுக்கு அங்கே படுத்திருக்க மனம் கொள்ளல. உடம்புல நல்ல பலம் ஏற்பட்டிருக்கு. எழுந்து நடனமாடுறான். ஒருவித களைப்பும் உண்டாகல, திடமாகத்தான் இருக்கு. அறைக்கு வெளியே வந்து தோட்டத்துல பிரவேசிக்கிறான். அங்கிருந்த பணியாட்கள் யாரும் அவனை தடுக்கல. விக்ரமன் மேலும் நடக்கிறான். நதிக்கரையை நோக்கி மெதுவாக நடந்து போறான். பல வருஷங்களுக்கு பிறகு அந்த குளிர்ந்த காவேரி தீவை பார்க்க பார்க்க அவன் மனம் பரவசம் அடையுது. அந்த மாமரங்களின் நிழல்ல நடப்பது அளவற்ற ஆனந்தத்தை அளிக்குது. மெல்ல மெல்ல நடந்து போய் காவேரி கரைய அடைந்து ஒரு மரத்தடியில உட்கார்றான். அவனுடைய மனதுல சாந்தியும் இன்ப உணர்ச்சியும் மேலிட்டு இருக்கு. காவேரி நதியின் இனிய நீர் பிரவாகத்தை விக்ரமன் உற்று நோக்கி கொண்டிருக்கான். தண்ணீர்ல ஒரு முகம் பிரதிபலிக்குது. அது அந்த பழைய தெய்வ பெண்ணின் முகம்தான். காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் தன்னை கருணையுடன் நோக்கிய முகம்தான்.
தாபச்வர கனவுகள்ல தோன்றி சாந்தியும் குளிர்ச்சியும் அளித்த முகமோ அதுதான். அந்த பெண்ணை மறுபடியும் எப்ப காண போகிறோமோ என்று விக்ரமன் பெருமூச்சு விடுறான். அதே சமயத்துல அவனுக்கு பின்புறமாக வந்து ஒரு மரத்தடியில சாய்ந்து கொண்டு குந்தவி தேவி நிக்கிறா. மரத்தடியில வந்து நின்ற குந்தவி தேவி சற்று நேரம் அப்படியே நின்று கொண்டிருக்கா. விக்ரமன் திரும்பி பார்க்கும் வழியாக இல்ல, காவேரி நீர் பிரவாகத்திலிருந்து அவன் கண்களை அகற்றல. ஒரு சிறு கல்லை எடுத்து விக்ரமனுக்கு அருகில ஜலத்துல போடுறா. கொடக் என்ற சத்தத்துடன் கல் அப்பிரவாகத்துல விழுந்து முழுகுது. சிறு நீர் துளிகள் கிளம்பி விக்ரமன் மேல தெரிக்குது. குந்தவியின் யுக்தி பழிக்குது. விக்ரமன் திரும்பி பார்க்கறான். அவனுடைய கண்கள் அகல விரியுது. கண் கொட்டாம அவளை பார்த்து கொண்டே இருக்கான். கண்களாலேயே அவளை விழுங்கி விடுபவன் போல பார்க்கறான். அவனுடைய உதடுகள் சற்று திறக்குது. ஏதோ பேச எத்தனிப்பது போல, ஆனா வார்த்தை ஒன்றும் வரல. ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடியும் திரும்பி காவேரியின் பிரவாகத்தை நோக்குறான். குந்தவி இன்னும் சற்று நேரம் நிக்கிறான். பிறகு மரத்தடியிலிருந்து வந்து நதிக்கரையில விக்ரமனுக்கு பக்கத்துல உட்கார்றான். அவள் உட்கார்ந்த பிறகு விக்ரமனும் இரண்டு மூன்று தடவை அவள் பக்கம் திரும்புறான். ஒவ்வொரு தடவையும் சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பி கொள்றான். சிறிது நேரத்துக்கு பிறகு குந்தவி நான் போகிறேன் என்று சொல்லி கொண்டு எழுந்திருக்கா. விக்ரமன் மிகவும் அதிசயம் அடைந்தவனை போல அவளை திரும்பி பார்த்து நீ பேசினாயா என்று கேக்குறான். ஆமாம், நான் ஓமை இல்லை அப்படிங்கிறா குந்தவி. குன்றாத அதிசயத்துடன் விக்ரமன் அவளை பார்த்து கொண்டே இருக்கான். குந்தவி மறுபடியும் போக தொடங்குறா. ஏன் போகிறாய் அப்படிங்கிறா விக்ரமன் தழுத்தழுத்த குரல்ல. நீர் பேசுகிற வழியை காணோம், அதனால் தான் கிளம்பினேன் என்று சொல்லி கொண்டே குந்தவி மறுபடியும் விக்ரமனுக்கு அருகில வந்து உட்கார்றா. எனக்கு பயமாய் இருக்கிறது அப்படிங்கிறா விக்ரமன். என்ன பயம்? ஒரு அபலை பெண்ணை கண்டு பயப்படுகிற நீர் தனி வழியே கிளம்பலாமா? உன்னை கண்டு பயப்படவில்லை. பின்னே நான் காண்பது கனவா அல்லது ஜூர வேகத்தில் தோன்றும் சித்த பிரம்மையோ என்று நினைத்தேன். பேசினால் ஒருவேளை பிரம்மை கலைந்து விடுமோ என்று பயந்தேன். குந்தவி புன்னகையோட இப்பொழுது என்ன தோன்றுகிறது, கனவா பிரம்மையா அப்படிங்கிறா. இன்னமும் சந்தேகமாய்த்தான் இருக்கிறது. நீ கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால்? இருந்தால் என்ன, நிஜமாகவே நீதான் என்று உறுதிப்படுத்திக் கொள்வேன். இவ்விதம் சொல்லி விக்ரமன் தன்னுடைய கைய குந்தவியின் கன்னத்தின் அருகே கொண்டு போறான். ஜூர கனவுகள்ல நிகழ்ந்தது போல அந்த முகம் உடனே மறைந்து போகல. குந்தவி தான் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இல்ல. விக்ரமனுடைய உள்ளங்கை மலரின் இதழ் போல மென்மையான குந்தவியின் கன்னத்தை தொட்டது. பிறகு பிரிய விருப்பம் இல்லாதது போல அங்கேயே இருக்கு. குந்தவி அந்த கைய பிடித்து அகற்றி பழையபடி அவனுடைய மடி மீது வைக்கிறான். புன்னகையோட உம்முடைய சந்தேகம் தீர்ந்ததா, நிச்சயம் ஏற்பட்டதா அப்படிங்கிறான். சந்தேகம் தீர்ந்தது, பல விஷயங்கள் நிச்சயமாயின அப்படிங்கிறான் விக்ரமன். என்னென்ன? நிஜமாக நீதான் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய், வெறும் பிரம்மையோ கனவோ அல்ல என்பது ஒன்று. அப்புறம் நீ கையினால் தொட முடியாத தெய்வ கன்னிகை அல்ல, உயிரும் உணர்ச்சியும் இல்லாத தங்க விக்கிரகமும் அல்ல, சாதாரண மானிட பெண் தான் என்பது ஒன்று. இன்னும் என்ன? இனிமேல் உன்னை பிரிந்து உயிர் வாழ்வது எனக்கு அசாத்தியமான காரியம் என்பது ஒன்று. குந்தவி வேறு பக்கம் திரும்பி கண்களை துடைத்துக் கொள்றா. பிறகு விக்ரமனை பார்த்து என்னை உமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேக்குறா. ஞாபகமா? நல்ல கேள்வி கேட்டாய். உன்னை தவிர வேறு எந்த ஞாபகமாவது உண்டா என்று கேட்டிருந்தால் அதிக பொருத்தமா இருக்கும். பகலிலும் இரவிலும் பிரயாணத்திலும் போர் முனையிலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் உன் முகம் என் மனதை விட்டு அகன்றதில்லை. 3 வருஷ காலமாக நான் எங்கே போனாலும் எது செய்தாலும் என் இருதய அந்தரங்கத்தில் உன் உருவம் இருந்து கொண்டுதான் இருந்தது. என்ன சொல்கிறீர்? நான் உம்மை மாமல்லபுரத்து வீதியில் சந்தித்து 10 நாள் தானே ஆயிற்று. 3 வருஷமா அப்படிங்கிற குந்தவி கள்ளச்சிரிப்புடன் அவ நம்பிக்கையுடனோ. விக்ரமன் சற்று நேரம் திகைத்து போய் மௌனமா இருக்கான். பிறகு ஓஹோ, 10 நாள் தான் ஆயிற்று அப்படிங்கிறான். பின்னே 3 வருஷம் ஜூரம் அடித்து கிடந்தீரா? சரிதான், ஜூரத்தினால்தான் அத்தகைய பிரம்மை எனக்கு உண்டாகி இருக்கிறது. உனக்கும் எனக்கும் வருஷக்கணக்கான சிநேகிதம் என்று தோன்றுகிறது. ஒருவேளை மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்ததற்கு முன்னாலேயே எப்போதாவது பார்த்த ஞாபகம் இருக்கிறதோ என்று குந்தவி கேட்கிறான். விக்ரமன் சற்று யோசித்து எனக்கு இன்னும் நல்ல ஞாபக சக்தி வரவில்லை, மனம் குழம்பி இருக்கிறது அதிலும் என்று தயங்குறான். அதிலும் என்ன என்று கேட்கிறா குந்தவி. அதிலும் உன்னுடைய நீண்ட கரிய விழிகளை பார்த்தேனானால் நினைவு அடியோடு அழிந்து போகிறது. என்னையும் நான் வந்த காரியத்தையும் இவ்வுலகத்தையும் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். வருஷம் மாதம் நாள் எல்லாம் எங்கே ஞாபகம் இருக்க போகிறது? உமக்கு இன்னும் ஜூரம் குணமாகவில்லை, அதனால் தான் இப்படி பிதற்றுகிறீர். நீர் இங்கே தனியாக வந்திருக்க கூடாது. இல்லை, எனக்கு ஜூரமே இப்போது இல்லை. நீ வேணுமானால் என் கையை தொட்டுப்பார் என்று விக்ரமன் கையை நீட்டறா. குந்தவி கையை லேசா தொட்டுவிட்டு
அப்பா கொதிக்கிறதே அப்படிங்கிறான். இருக்கலாம், ஆனால் அது ஜூரத்தினால் அல்ல. இருக்கட்டும், கொஞ்சம் என் கண்களை பாராமல் வேறு பக்கம் பார்த்து ஞாபகப்படுத்தி கொண்டு சொல்லும். நீர் யார், எங்கிருந்து வந்தீர் என்பதாவது ஞாபகம் இருக்கிறதா? எல்லாமே மறந்து போய்விட்டதா என்று குந்தவி கேட்கிறா. ஆமாம், இங்கே வந்து நதிக்கரையில் உட்கார்ந்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டேன். செண்பகத்தீவிலிருந்து கப்பலில் வந்தேன் ரத்தின வியாபாரம் செய்வதற்காக. மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்த விஷயமும் ஞாபகம் இருக்கிறதல்லவா? இருக்கிறது. அரண்மனைக்கு வாரும் சக்கரவர்த்தியின் மகள் ரத்தினம் வாங்குவாள் என்று சொன்னேனே, அது நினைவிருக்கிறதா? இப்போது நினைவு வருகிறது. நீர் ஏன் அரண்மனைக்கு வரவில்லை? ஏன் சொல்லாமல் கிளம்பி இரவுக்கிரவே தனி வழி நடந்து வந்தீர்? விக்ரமன் சற்று நிதானித்து உண்மையை சொல்லட்டுமா என்று கேட்கிறான். ரத்தின வியாபாரிகள் எப்போதாவது உண்மையை சொல்லும் வழக்கம் உண்டு என்றால் நீரும் உண்மையை சொல்லும். சத்தியமாய் சொல்கிறேன், உன்னை இன்னொரு தடவை பார்த்தேனானால் மறுபடியும் உன்னை பிரிந்து வருவதற்கு மனம் இடம் கூடாது என்ற காரணத்தினால்தான். அது ரொம்பவும் உண்மையான பயம் என்று இப்போது தெரிகிறது. செண்பகத்தீவில் இப்படியெல்லாம் புருஷர்கள் பெண்களிடம் பேசி ஏமாற்றுவது வழக்கமா? இதை அங்கே ஒரு வித்தையாக சொல்லிக் கொடுக்கிறார்களா என்று குந்தவி ஏளனமா கேட்கிறான். நீ ஒன்றை மறந்து விடுகிறாய். நான் செண்பகத்தீவில் இருந்து வந்தேன் என்றாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சோழ நாட்டில்தான். இந்த புண்ணிய காவேரி நதியின் கரையில்தான் நான் ஓடியாடி விளையாடினேன். இந்த நதியின் பிரவாகத்தில்தான் நீந்த கற்றுக்கொண்டேன். இந்த அழகிய சோழ நாட்டின் குளிர்ந்த மாந்தோப்புகளிலும் தென்னந்தோப்புகளிலும் ஆனந்தமாக எத்தனையோ நாட்கள் உலாவினேன். ஆஹா, நான் செண்பகத்தீவில் இருந்த நாட்களில் எத்தனை நாள் இந்த நாட்டை நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டேன். இந்த காவேரி நதி தீரத்தை நினைத்து கொண்டு எத்தனை முறை கண்ணீர் விட்டேன். மறுபடியும் இந்நாட்டை காண வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இப்போது நிறைவேறியது, உன்னால் தான் நிறைவேறியது. உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று விக்ரமன் ஆர்வத்தோட கூறுறான். எனக்கு நீர் நன்றி செலுத்துவதில் என்ன பிரயோஜனம்? உண்மையில் நீர் நன்றி செலுத்த வேண்டியது கோமகள் குந்தவிக்கு. யார்? சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவியை சொல்கிறேன். உம்மை இங்கே அழைத்து வருவதற்கு அவர்தானே அனுமதி தந்தார். அவருக்குத்தான் நீர் கடமைப்பட்டிருக்கிறீர். அப்படியா? எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. என் மனம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறது. இந்த இடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன், காவேரி நதிக்கரையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்தாலே ஒரே ஆச்சரிய கடலில் மூழ்கி விடுகிறேன். வேறு ஒன்றிலும் மனம் செல்லவில்லை. நான் எவ்விதம் இங்கு வந்து சேர்ந்தேன் என்பதை விவரமாய் சொல்ல வேண்டும். முதலில் நீ யார், உன் பெயர் என்னவென்று தெரிவித்தால் நல்லது. மாமல்லபுரத்தில் சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? உன்னை பார்த்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கிறது, வேறொன்றும் நினைவில் இல்லை. என் பெயர் ரோஹிணி, சக்கரவர்த்தி திருமகள் குந்தவி தேவியின் தோழி நான். உண்மையில் அந்த சந்திப்பின் போது குந்தவி தா பெயர மாதவி என்று சொன்னா. அவசரத்துல சொன்ன கற்பனை பெயர் ஆனதால அவளுக்கே அது ஞாபகம் இல்ல. இப்போது தான் பெயர் ரோஹிணி அப்படிங்கிறா. அதை கேட்ட விக்ரமன் சொல்றான், ரோஹிணி என்ன அழகான பெயர். எத்தனையோ நாள் அந்த செண்பகத்தீவில் நான் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து கொண்டிருந்ததுண்டு. பிறைச்சந்திரனுக்கு அருகில் ரோஹிணி நட்சத்திரம் ஜொலிக்கும் அழகை பார்த்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய கண்களின் ஜொலிப்பிற்கு அந்த ரோஹிணி நட்சத்திரங்களின் ஜொலிப்பு கொஞ்சமும் இணையாகாது. உம்முடைய வேஷத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படிங்கிறா குந்தவி. விக்ரமன் சிறிது திடுக்கிட்டு, வேஷமா அப்படிங்கிறா. ஆமாம், உண்மையில் நீர் ரத்தின வியாபாரி அல்ல, நீர் ஒரு கவி. ஊர் சுற்றும் பாணன் உம்முடைய மூட்டையில் இருந்தது ரத்தினம் என்றே நான் நம்பவில்லை. விக்ரமன் சற்று பொறுத்து சொல்றான், இப்போது உன்னை நம்பும்படி செய்ய என்னால் முடியாது. ஆனால் அந்த மூட்டையில் இருந்தவை ரத்தினங்கள் தான் என்று ஒரு நாள் நிரூபித்து காட்டுவேன். நான் கவியுமல்ல, என்னிடம் அப்படி ஏதாவது திடீர் என்று கவிதா சக்தி தோன்றி இருக்குமானால் அதற்கு நீதான் காரணம். உன்னுடைய முகமாகிய சந்திரனிலிருந்து பொங்கும் அமுத கிரகணங்களினால் போதும், நிறுத்தும். உம்முடைய பரிகாசத்தை இனிமேல் சகிக்க முடியாது அப்படிங்கிறா குந்தவி. பரிகாசமா என்று விக்ரமன் பெருமூச்சு விடுறான். பிறகு, உனக்கு பிடிக்காவிட்டால் நான் பேசவில்லை. நான் எப்படி இங்கே வந்து சேர்ந்தேன் என்பதை சொன்னால் ரொம்பவும் நன்றி செலுத்துவேன் அப்படிங்கிறான். காஞ்சியிலிருந்து உறையூர் வரும் பாதையில மகேந்திர மண்டபம் ஒன்றுல ஜூர வேகத்தினால பிரஞ்சை இழந்து நீர் கிடந்தீர். அங்கு எப்படி வந்து சேர்ந்தீர்? அதற்கு முன்னால் என்னென்ன நேர்ந்தது என்று நீர் சொன்னால் பிறகு நடந்ததை நான் சொல்கிறேன். விக்ரமன் தனக்கு நேர்ந்ததையெல்லாம் ஒருவாறு சுருக்கமா சொல்றான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு குந்தவி தேவி கூறுறான், சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் மகேந்திரரும் குந்தவி தேவியும் காஞ்சியிலிருந்து உறையூருக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். தேவியுடன் நானும் வந்தேன். அந்த காட்டாற்றை தாண்டி வந்தபோது மகேந்திர மண்டபத்திற்குள்ளிருந்து அம்மா அம்மா என்று அலறும் குரல் கேட்டது. நான் அம்மண்டபத்திற்குள் வந்து பார்த்தேன். மாமல்லபுரத்தில் பார்த்த ரத்தின வியாபாரி நீர்தான் என்று அடையாளம் கண்டு கொண்டேன். பிறகு குந்தவி தேவியிடம் உம்மையும் அழைத்து வர அனுமதி கேட்டேன். அவர் கருணை செய்து சம்மதித்தார்.
உமக்கு உடம்பு பூரணமாக குணமாகும் வரையில் இங்கேயே உம்மை வைத்திருக்கவும் அனுமதித்திருக்கிறார். ஜூர கனவுகளில் நான் அடிக்கடி உன்னுடைய முகத்தை கண்டேன். அதெல்லாம் கனவல்ல, உண்மையிலேயே உன்னை நான் பார்த்தேன் என்று இப்போது தெரிகிறது. இருக்கலாம், நீர் ஜூரம் அடித்து கிடக்கையில் அடிக்கடி உம்மை நான் வந்து பார்த்தது உண்மைதான். இவ்வளவுக்கும் குந்தவி தேவியின் கருணைதான் காரணம். விக்ரமன் ஏதோ யோசனையில ஆழ்ந்துறான். குந்தவி கேக்குறா, சக்கரவர்த்தியின் மகளை பற்றி நான் இவ்வளவு சொல்கிறேன், ஒரு வார்த்தையாவது நீர் நன்றி தெரிவிக்கவில்லையே, அவ்வளவு கல் நெஞ்சமா உமக்கு? பல்லவ குலத்தை சேர்ந்த யாருக்கும் நான் நன்றி செலுத்த முடியாது. குந்தவி தேவியை நேரில் பார்த்தால் இப்படி சொல்ல மாட்டீர், பிறகு என்னை கூட உடனே மறந்து விடுவீர். சத்தியமாய் மாட்டேன், 1000 குந்தவி தேவிகள் உனக்கு இணையாக மாட்டார்கள். இருக்கட்டும், இப்போது இந்த மாளிகையில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்களா? யார் இருவரும்? அண்ணனும் தங்கையும்? யுவராஜா மகேந்திரர் இங்கே இல்லை, அவர் திரும்பவும் காஞ்சிக்கு போய்விட்டார். சீன தேசத்திலிருந்து யாரோ ஒரு யாத்ரீகர் வந்திருக்கிறாராம். அவர் இந்த பாரத நாடு முழுவதும் யாத்திரை செய்துவிட்டு காஞ்சிக்கு வருகிறாராம். யுவான் ஸ்வாங் என்று விசித்திரமான பெயரையுடையவராம். சக்கரவர்த்திக்கு இச்சமயம் முக்கிய வேலை வந்திருப்பதால் அந்த யுவான் ஸ்வாங்கை உபசரித்து வரவேற்பதற்காக யுவராஜா உடனே வர வேண்டும் என்று செய்தி வந்தது. இங்கு வந்த 2 நாளே மகேந்திரர் புறப்பட்டு போய்விட்டார். பார்த்தீரா, எங்கள் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் கடல்களுக்கப்பால் வெகு தூரத்தில் உள்ள தேசங்களில் எல்லாம் கூட பரவியிருப்பதை? நீர் போயிருந்த நாடுகளிலெல்லாம் எப்படி என்று கேட்கிறா குந்தவி. ஆம், அங்கேயெல்லாம் கூட பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் பரவித்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியின் ஆளுகையில் இருப்பது இந்த சோழ நாட்டுக்கு பெருமை இல்லையா? இந்த நாட்டு அரசகுமாரன் பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்ட மறுத்து அந்த செண்பகத்தீவில் போய் காலம் கழிக்கிறானாமே, அது நியாயமா? உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்று குந்தவி கேட்டு விக்ரமனுடைய முகத்தை ஆவலுடன் நோக்கிறான். விக்ரமன் அவளை நிமிர்ந்து நோக்கி, என்னை பொறுத்தவரையில் நான் இந்த சோழ நாட்டில் அடிமையாய் இருப்பதை காட்டிலும் செண்பகத்தீவில் சுதந்திர பிரஜையாக இருப்பதையே விரும்புவேன் அப்படிங்கிறான். நிச்சயமாகவா? என் நிமித்தமாக கூட நீர் இங்கே இருக்க மாட்டீரா என்று குந்தவி கேட்டபோது விக்ரமன் அவளை இரக்கத்துடன் பார்த்து, அத்தகைய சோதனைக்கு என்னை உள்ளாக்க வேண்டாம் அப்படிங்கிறான். இருவரும் ஒருவரையொருவர் அறிந்து கொண்டிருந்தாங்க, ஆனாலும் அறிந்து கொள்ளாதது போல நடித்தாங்க. இந்த நாடகம் எத்தனை காலம் நீடித்திருக்க முடியும்? இதோட இந்த பகுதி முடியுது, தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.